விஷயங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பணவாக்களை பரிகாரங்களை பற்றி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்களை நம் கையில் வைத்துக் கொண்டால் பணம் நம்மை நோக்கி வருவதற்கான அவசியம் அனைத்துமே நடக்கும். அது என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். பொதுவாகவே பிரியாணி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த பிரியாணியில போடக்கூடிய அந்த பிரியாணி இலை, அப்புறமா சோம்பு, பட்டை கிராம்பு, லவங்கம், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கு. இதை வந்து நான் என்னுடைய உபயோகத்திற்கு நான் இதை எல்லா இடத்துக்குமே எடுத்து சொல்வது உண்டு. என்னுடைய கைப்பையில் இந்த பொருள் அனைத்தும் உள்ள இந்த இது இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 8 ரூபாயோ 10 ரூபாயோ தான். மளிகை கடையில் கேட்டீங்கன்னா பிரியாணியில் போடுற எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்ந்த பொருள் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி பாருங்க. எந்த ஒரு விஷயமும் யார் சொன்னாலும் அனுபவத்தில் உங்களுக்கு அது எப்படி சாத்தியமாகின்றது என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, பணம் வந்து வருதா, பணம் ரொட்டேட் ஆகுதா, பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சாத்தியமாகின்றதா அப்படிங்கிறத நீங்கள் அனுபவத்தால் செய்து பாருங்கள். ஏன்னா இது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் செஞ்சிருக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு அதை சஜஸ்ட் பண்ணுறேன். பொதுவாகவே பிரியாணியில் போடப்படக்கூடிய அனைத்து விதமான பொருட்களும் அது பணத்தை இருக்கக்கூடிய அம்சம்தான். ஏன்னா சுக்கரன் தான் பணம், தின வருமானம் என்று சொல்லப்படக்கூடியது. குருங்கிறது பெரும் பணம், சுக்கரன்கிறது வந்து ஒரு லௌகீக வாழ்க்கைக்கு தேவையானது. சுக்கரனோட கடாட்சம் இருந்தால்தான் நம்ம வீடு வாங்க முடியும், வாகனம் வாங்க முடியும், ஒரு பெண்ணையே திருமணம் செய்ய முடியும், அல்லது ஒரு திருமணம் நடக்க முடியும். ஆடை அலங்காரம், ஆபரணம் மற்றும் இத்தியாதி அனைத்து விதமான பொருட்களும் நமக்கு கிடைப்பதற்கு சுக்கரனின் அம்சம் வேண்டும். அப்பேற்பட்ட அந்த சுக்கரனின் பணம் ஈர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை பெறுவதற்கு இந்த பொருட்களை கையில் வைத்துக் கொண்டாலே நமக்கு கண்டிப்பாக பணம் சார்ந்த விஷயங்கள் பூர்த்தியாகும் என்பதுதான் என்னுடைய அனுபவ ரீதியான கருத்தாகும். நான் அதே மாதிரி நிறைய பேருக்கு சொல்லி அவங்க வாங்கி வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கசகசா இருக்கு, அஜினமோட்டோ இருக்கு, லவங்கம் இருக்கு, பட்டை இருக்குது, கிராம்பு இருக்குது, சோம்பு இருக்குது, பிரியாணி எல்லாம் இருக்குது, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ இதை எல்லாமே நமக்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயம்தான். அப்போ அதை நாம வச்சு பார்த்து பணம் வருகின்றது, எனக்கு வந்து பணம் சார்ந்த விஷயங்கள் பூர்த்தி ஆகின்றது, பண தேவைகள் நிறைவேறுகின்றது. இன்னைக்கு நான் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைச்சா 1000 ரூபாய் இந்த பிரியாணி இதை பார்த்தே வந்து இதை வச்சே நான் வந்து எனக்கு இன்று 1000 ரூபாய் வர வேண்டும் என்று நினைத்தால் நினைத்த மாத்திரத்தில் யாராவது ஒரு கிளைண்ட் வராங்க, வாடிக்கையாளர் வராங்க. இது ஒரு சின்ன டூல் தான். இதுக்கு வந்து நீங்க பெருசா ஒன்றும் செலவு பண்ண போறது இல்லை, 10 ரூபாய் தான் இருக்கு. இதை நீங்க பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும், பணத்தை இருக்கக்கூடிய விஷயத்தை தரும், வசியத்தை தரும், பணவசியம் கிடைக்கும், தனவசியம் கிடைக்கும். இது போன்ற வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. என்னிடம் தனிப்பட்ட முறையில் ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கு என்னுடைய செல்லிடப்பேசியினை தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றிய வகுப்பு நான் தனிப்பட்ட முறையில் நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்லேயும் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன், ஆன்லைன் வகுப்பாக எடுத்துக்கொண்டிருக்கின்றேன், அது இல்லாமல் நேரடி வகுப்பும் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். என்னிடம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் அவர்கள் இதை செய்து அவர்களுக்கு அடைந்த வெகுமதியையும் அதே போல அவர்களுடைய அனுபவங்களையும் என்னுடைய முன்னூல் பக்கத்திலேயே போட்டிருக்கின்றார்கள். நிறைய பேருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 to 1,00,000 வரைக்கும் கூட அவங்களுக்கு அந்த பணம்லாம் வந்திருக்குது. வர வேண்டிய பணம், தடைப்பட்ட பணம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சாத்தியமாயிருக்கின்றது. என்னுடைய முகநூல் பக்கத்தில் போய் பார்த்தீர்கள் ஆனால் இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கும். அடுத்தடுத்து வேற வேற வீடியோல இது சார்ந்த விஷயங்களை பார்ப்போம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.